கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் அரமைத்தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை பேச மறுக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 21வது மாநில மாநாட்டில் தீர்மானங்களை தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் அரமைத்தோழர் பாக்கியம் அவர்களே, இங்கே நிறைவாக இந்திய நாட்டு அரசியல் நிலைமைகளை எடுத்து விளங்குவதற்காக வருகின்றிருக்கிற கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, பின்னாலே உரையாற்ற அமர்ந்திருக்கிற அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் அன்பிற்குரிய தோழர் கே வரதராஜன் ஏ கே பத்மநாபன் அவர்களே, நடைபெற்ற 21வது மாநாட்டில் ஏகமனதாக மீண்டும் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அருமைத்தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தலைவர்களே, வங்கக்கடல் வழக்கமாக நீளமாக இருக்கிற வங்கக்கடல் அது செங்கடலாக மாறி சென்னை நகரத்துக்குள் வந்துவிட்டதோ புகுந்துவிட்டதோ என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அலை கடல் என திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, மட்டும் இருக்கிற நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 21வது மாநாடு கடந்த 4 நாட்களாக சென்னையிலே நடைபெற்று பல்வேறு அரசியல் விவாதங்கள், ஸ்தாபன விவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு தமிழ்நாட்டிலே எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது, எத்தகைய அரசியல் அணுகுமுறையை கடைபிடிப்பது என்கிற மிக முக்கியமான பல்வேறு விவரங்களை எல்லாம் எடுத்து விவாதித்து முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. பின்னாலே பேசியிருக்கிற தலைவர்கள் அவைகளை பற்றி எல்லாம் விளக்கமாக பேச இருக்கிறார்கள். நான் இங்கே ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மாநில மாநாடு 4 நாட்களாக சென்னையிலே நம்முடைய அண்ணா சாலை, சென்னையினுடைய பிரதானமாக இருக்கிற அண்ணா சாலையில் காமராஜ் பவனிலே நடைபெற்றது. ஏறக்குறைய 700க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 4 நாட்களாக பக்கத்திலே இருக்கிற இடங்கள் எல்லாம் தங்கி அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த மாநாடு மிக அருமையாக அமைதியாக நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டினுடைய இறுதியில் 81 பேர் கொண்ட மாநில குழுவும், 15 பேரை கொண்ட மாநில செயற்குழுவும், மீண்டும் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளராகவும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நடத்தி முடித்திருக்கிறது. அருமை பெரியவர்களே, நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த 4 நாட்கள் சென்னையிலே கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் அங்கே கூடி விவாதித்தார்களே, இந்த 4 நாள் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் ஒரு நாற்காலி கால் உடைந்ததாக செய்தி பத்திரிகையிலே பார்த்திருக்க முடியுமா உங்களால்? 600-700 பிரதிநிதிகள் அமைதியாக உட்கார்ந்து பேசினார்களே, அந்த பக்கத்திலே இருக்கிற டாஸ்மாக் கடையிலே ஒரே ஒரு குவார்ட்டர் பாட்டில் அதிகமாக விற்பனையானதா? அந்த சாலையிலே ஒரு பாட்டில் உடைந்த காட்சியை பத்திரிகையாளர்கள் பார்த்திருக்க முடியுமா? 4 நாட்களும் அமைதியாக ஆரோக்கியமான முறையிலே நடைபெற்ற மாநாடாகத்தான் அந்த மாநாடு நடைபெற்றது. அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளராக தேகமனதாக தேர்வு செய்யப்பட்டாரே, ஒரு 5 நிமிடத்திலே அந்த தேர்தல் நடந்து முடிந்தது. நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், வேறு எந்த கட்சியிலாவது அப்படி அமைதியான முறையிலே தேர்தல் நடத்துகிற தைரியம் வேறு எந்த கட்சிக்காவது இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதாவை முன்மொழிவதற்கு எல்லோரும் போட்டி போடுவார்கள். ஆனால் அங்கே போட்டி போடுவதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே அவரை ஏகமனதாக தேர்ந்தெடுப்பார்களே தவிர அங்கே ஜனநாயகம் இருக்காது. 81 பேர் மாநில குழு
குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஏதாவது ஒரு கைகலப்பு உண்டா, அல்லது கைமாற்று பேசி ஏதாவது கைமாற்று தொகை கொடுத்து அங்கே வாக்கு சேகரிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை உண்டா? இது மட்டுமல்ல அருமை நண்பர்களே, தமிழகத்திலே 12,000 கிளைகள் மாநாடு நடத்தி கிளை செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒரே ஒரு கிளையிலே சண்டை சச்சரவு என்கிற பேச்சுக்கு இடம் உண்டா? 400க்கு மேற்பட்ட நகர மாநாடுகள், ஒன்றிய மாநாடுகள் அனைத்தும் ஒரு நாள் இரண்டு நாள் மாநாடாக நடைபெற்றது. ஒரு மாநாட்டிலே கைகலப்பு, சண்டை, சச்சரவு, மோதல், ஓட்டி, ஆள்கடத்தல், ஆளை மறைத்து வைப்பது என்கிற அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் 12,000 கிளை செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். 400 மகர மாநாடுகளிலே, ஒன்றிய மாநாடுகளிலே செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். 36 மாவட்ட மாநாடுகள் நடந்து முடிந்தது. 36 மாவட்ட செயலாளர்கள் செயற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டது. எங்கேயாவது அங்கே வேறு அநாகரிகமான நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு உண்டா? சமீபத்தில் நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்ட மாநாடு நடத்தி இருந்தோம். அப்ப வந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்தோம். அந்த விடுதி யார் விடுதினா, ஒரு திமுக விடுதி அது. சரி, தங்கி முடிச்சுட்டு போற போது நன்றி சொல்லலாமே அப்படின்னு அவருக்கு போன் பண்ணோம். போன் பண்ண விட அண்ணே வணக்கண்ணேன்னாரு. ஏங்க எங்கெங்க இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கேட்டேன். அதுதான் எனக்கும் தெரியல, நான் எங்க இருக்குன்னே தெரியல. என்னையா எங்க இருக்குன்னே தெரியலையா உனக்கு, என்னையா இப்படி சொல்றியேன்னு கேட்டேன். ஆமா அண்ணே, மாவட்ட செயலாளருக்கு எங்களெல்லாம் கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கடத்திக்கிட்டு போடுவாங்க, எப்ப வருவாங்கன்னே தெரியாது. இப்படி ஆளை கடத்தி மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சிதான் தமிழகத்திலே பெரிய ஜனநாயகம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவில் அந்த பம்பே வச்சுக்கிறது இல்லை. ஏன் கேளுங்க, அவனாவது ஆளை கடத்துனாங்க. இங்க பார்த்தா சென்னையில ஒரு நகர வார்டு தேர்தல் திமுகவில் வெடிகுண்டை வீசுறான். வெடிகுண்டை வீசுறவரும் கலைஞர் வாழ்க அப்படின்னா வெடிகுண்டை வீசுறான். வெடிகுண்டு வீசி மண்டை உடைஞ்சது பாருங்க, அவனும் கலைஞர் வாழ்கிறேங்கிறான். ஏ இன்னையா கலைஞருக்கு, இன்னையா அது அடிக்கிறவனும் கலைஞர் இருக்கிறான், அடி வாங்குறவனும் கலைஞர் இருக்கிறான். இதுதான் அந்த கட்சி. இன்னொரு பக்கம் இருக்கிற திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது இப்ப தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லாமே அவங்களை ஒத்தி வைக்கிற தீர்மானம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது கட்சி நடக்குதா நடக்கலையா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அந்த கட்சி தலைமையில் இருக்கிற ஆட்சி நடக்குதா நடக்கலையா, அமைச்சரா இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற ஓபிஎஸ்க்கே சந்தேகமா இருக்கும். அந்த தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டில் பெரிய ராணுவத்தை வச்சாதான் கலவரம், ஒருவேளை அந்த கலவரத்தை அடுக்கிறதுக்கு ஏதாவது ராணுவமே வந்தாலும் வரணும் போல் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க பேசவே வேணாம், இப்படி ஒரு தேர்தல் வச்சான்னு வைங்க, அதுக்குள்ள என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட கட்சிகள் பதவிக்கு அதிகாரத்திற்கு சண்டை சச்சரவு ஆள்கடத்தல் லட்சக்கணக்கான பணம், ஒருத்தரை கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் 5,00,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார் கட்சிக்குள்ளேயே. ஆனால் அருமை நண்பர்களே, இப்படி பதவிக்கு போட்டி போடுகிற அப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டிலே கட்சி பொறுப்புகளுக்கு வருவது என்பது அதிகாரம் அல்ல, அது கொள்ளையடிப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கிற ஒரு பதவி அல்ல. பிபி சிந்தன் இந்த மண்ணிலே எப்படி ரத்தம் சிந்தி இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு பாடுபட்டாரோ அப்படி நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பணியாக பொறுப்புகளை பார்க்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற பெருமை இந்த கட்சிக்கு இருக்கிறது. எனவே அப்படி ஒரு அமைதியான முறையிலே இப்படி கட்சி மாநாடுகளை நடத்தி இன்னைக்கு அமைத்து பொறுப்புகளை நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் நிலைமை என்ன? சமீபத்திலே ஸ்ரீரங்கத்திலே தேர்தல். பெரியவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன், எதனாலே ஸ்ரீரங்கத்திலே இடைத்தேர்தல்? ஸ்ரீரங்கத்திலே ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர் தமிழகத்தினுடைய உயர்ந்த பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சராகவே இருக்கிறார் இருந்தார். ஒரு தொகுதியிலே இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஒன்னு அவர் ராஜினாமா செஞ்சிருக்கணும், இல்லைன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஏற்கனவே நாங்கெல்லாம் ஆண்டோம், அஞ்சு வருஷம் எங்க ஆட்சி, அடுத்து எங்க ஆட்சி, அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தயார் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கட்சி எப்படி இருக்கிறது? டெல்லியில இருக்கிற சிபிஐ குற்றவாளிக்கு முன்னா குற்றவாளி கூண்டுலே குடும்பமே நிக்குது. அங்க என்னன்னா தண்டனை வாங்கியாச்சு, இவங்க தண்டனை வாங்க போற நிலையில இருக்கிறாங்க. எனவே தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற அப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை நான் எங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி என்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த நாட்டிலே எந்த பக்கம் தெரிந்தாலும் அரசியல் கட்சி என்று சொன்னால் ஊழல், லஞ்சம், லாவண்யம். இன்னைக்கு முறைந்து பல கட்சிகள் இடைத்தேர்தலுக்கு வரவே மாட்டேங்கிறான், இறங்கவே மாட்டேங்கிறான், வேட்பாளரை நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஒருவேளை வேட்பாளையே விலைக்கு வாங்கி கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம். இப்படி பல அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்தித்து அந்த களத்தை சந்திப்பதற்கு தயங்குகிற நேரத்திலே திமுக என்கிற ஒரு கொள்ளை கூட்டத்தை, அதிமுக என்கிற கொள்ளை கூட்டத்தை, பிஜேபி என்கிற திருடர் கூட்டத்தை எதிர்த்து களத்திலே நின்று தைரியமாக போராடிய கட்சி ஓட்டு கிடைக்கிறது வேற, ஓட்டு இன்னைக்கு குறைய நாளைக்கு கூடும். ஒரு தேர்தலில் டெபாசிட் வாங்குற அதிமுக மீண்டும் ஜெயித்தது. எனவே ஓட்டல்ல இப்படிப்பட்ட கொள்கைக்காக நிற்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு என்ன நிலைமை? தமிழகத்தை ஆளுகிற கட்சி எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகள், தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாய தொழிலாளிகள், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டிலே காவல்துறை செயல்பாடு என்று நாம் பார்த்தால் தமிழ்நாடு ஒரு விபரீதமான விளைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் இன்றைக்கு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு வாழ்விழந்திருக்கிறார்கள். விவசாய தொழிலாளிகளுக்கு வாழ்வில்லை, கரும்பு விவசாயி தண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள். இந்த ஆட்சியிலே தான் இன்னைக்கு நம்முடைய மாயவரத்திலே பாபநாசத்திலே சம்பந்தம் என்கிற ஒரு விவசாயி தற்கொலையிலே வாழ்ந்து போயிருக்கிற காட்சி, தற்கொலையிலே வாழ்ந்து போயிருக்கிற காட்சி. விவசாய தற்கொலைகள் ஆந்திராவை பார், குஜராத்தை பார், ராஜஸ்தானத்தை பார் என்று சொல்லுகிற இந்த மாநிலத்திலே திமுக ஆட்சியானாலும் அதிமுக ஆட்சியானாலும் இங்கேயும் தற்கொலைகள் அடிக்கடி நடக்கிற அந்த நிலைமை என்பது தானே ஏற்படுகிறது. கரும்பு விவசாயி உற்பத்தி பண்ணுகிற பொருளுக்கு நியாயமான விலை உண்டா? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், 40 வருஷமா திமுக அதிமுக நடக்கு, 40 வருஷமா திமுக அதிமுக ஆட்சி நடக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த ஏழை மக்கள், புறம்போக்கிலே வாழ்கிற மக்கள், வீட்டு மனை இல்லாத மக்கள், இந்த மக்களுக்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கொடுப்பதற்கு 40 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியிலே முடிந்திருக்கிறதா? பிறக்கிறப்பையும் புறம்போக்கு, வாழ்கிறப்பையும் புறம்போக்கு, செத்தா கடைசியா சுடுகாட்டு புறம்போக்கு. பச்சை தமிழன், பாராட்ட தமிழன், கல்லோன்றி வந்தோன்றா முன்னோன்றிய மூத்த குடி தமிழன் எங்கடா இருக்கான்னு கேட்டா, புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலேயே வாழ்ந்து புறம்போக்கிலேயே சாகிற அப்படிப்பட்ட நிலையிலேதானே பச்சை தமிழன் இருக்கிறார்கள். ஆளுகிற ஆட்சி பச்சை தமிழன் ஆட்சி என்கிறார்கள். எனவேதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 40 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய திசை வழி, ஒரு புதிய அரசியல் பாதை தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே ஒரு மாற்று பாதை, ஒரு இடதுசாரி பாதை, அதுதான் ஒரு கம்பீரமான பாதை, எதிர்காலத்திலே தமிழகத்திலே ஆளுகிற ஆட்சி பீடத்தை பிடிக்கிற பாதை. அதற்கு கங்கணம் கட்டி இருக்கிற மாநாடுதான், அதற்கு அடிக்கல் நாட்டிருக்கிற மாநாடுதான், அதற்கு ஆரம்ப பணியை செய்திருக்கிற மாநாடுதான் 21வது மாநாடு. மாநாடு காட்டியிருக்கிற இந்த திசை வழியில் எதிர்கால தமிழ
தமிழகம் கம்பீர நடைபோடும் தமிழகத்தினுடைய எதிர்கால அரசியலிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதிலே வெற்றி பெறுவோம், அதற்கு நாம் சபதம் ஏற்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.